ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதிலிருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை உள்ளே சேர்த்துட்டு 3 ஏலக்காயை அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் சேர்த்து நல்லா பவுடர் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க, நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது சமையல் சோடா உள்ளே சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும், ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போ இதெல்லாமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு மட்டும் இதுக்கு நமக்கு சர்க்கரை தேவைப்படுது, அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் அரைச்சி எடுத்துருக்கேன் இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறோமோ அதே கப்பில் அதே அளவுக்கே வந்து நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து நல்லா கை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க, ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப தண்ணி பதத்தில் இருக்கக்கூடாதுங்க, அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. நான் ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. பாருங்கள், இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணி 1/2 மணி நேரம் இல்லாட்டி 1/4 மணி நேரம் நம்ம தட்டு போட்டு இப்போ மூடி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரைப்பாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவு எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரம் வச்சு 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் சர்க்கரை எடுத்துகிட்டு இல்லைங்களா, மீதி இருக்கிற சர்க்கரை ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்து சர்க்கரைப்பாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து சர்க்கரை பாகுப்பதோ கம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு இப்போ கீழே எடுத்து வச்சிடலாங்க. பாருங்கள், இப்போ 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு இப்படி இருக்குது. கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப பெரிய சைஸாக போட்டிங்க அப்படின்னா அதை விட 2x மடங்காக பெருசாக வரும். அதனால் மீடியம் சைஸில் இந்த மாதிரி கடாயில் எண்ணெய் சேர்த்து சின்ன சின்ன உருண்டைகளாக உள்ளே சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் மிதமான சூடாக இருக்கும்போது மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு இதை விட குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னா உள்ளே போடும்போது மாவு ரொம்ப சின்னதாக உள்ளே சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா வெளியில் ஃபுல்லாக கரைஞ்ச மாதிரி இருக்குங்க, உள்ளே சுத்தமாக வேகாமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு விட்டு அதுக்கப்புறம் எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு ஆல்ரெடி சர்க்கரைப்பாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதில் டக்குன்னு உள்ளே சேர்த்துக்கலாங்க. சர்க்கரைப்பாக ஆறி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்க்கரைப்பாக வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க, சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மீதி இருக்கிற எல்லாமே இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து சர்க்கரைப்பாகில் 5 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. இந்த மாதிரி அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா 10 நிமிஷம் கூட இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு ஈஸியாக அந்த ஸ்வீட் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.